வணக்க மக்களே, கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும், உங்களுடைய கண் பார்வை தெளிவாக தெரியல அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னாலும், உங்களுக்கு கண் பார்வை சரியாக இல்லை அப்படின்ற அந்த பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆகணும். இதை நீங்கள் எடுத்துக்கும் போது வயதானாலும் கூட உங்களுடைய கண்கள் தெளிவாக தெரியும். மக்களே, இன்றைய வாழ்க்கை முறை மாற்றத்தில் கண்ணாடி அணியாதவர்கள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங் ஏஜில் கண்ணாடி போட்டுக்கிறாங்க, கண் பார்வை சரியில்லாதால். இன்றைய வாழ்க்கை சூழலில் சின்ன சின்ன குழந்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி அணிய வேண்டிய நிலை இருக்கு. கண் பார்வை தெளிவாக வைக்க தினசரி சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பச்சை காய்கறிகள், கேரட், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் நம்ம இப்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். இதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். இதனால தான் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகள் நமக்கு உண்டாகுது. நீங்கள் கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக உங்களது கண் பார்வையை நீங்கள் தெளிவாக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் அது மட்டும் கிடையாது மக்களே, கண் பார்வையை அதிகரிக்க நீங்கள் ஒரு சில செய்முறைகளையும் செய்யணும், இன்னும் ஒரு சில பயிற்சிகளையும் மேற்கொள்ளணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன, கண் பார்வையை அதிகரிக்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி வாங்க உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை அதிகரிக்க நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். கடுக்காய் தோல், நெல்லிக்காய் இது ரெண்டையுமே கொட்டையை நீக்கி காய வச்சு இடித்து பொடி செஞ்சு தினமும் 3 கிராம் வீதம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும், கண்கள் குளிர்ச்சி பெறும். இரண்டாவதாக அன்னாச்சி பழத்தை நீங்கள் உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்க எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழத்தை எடுத்து அதோடைய தோள்களை சீவி சுத்தம் செஞ்சுட்டு தினமும் நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் நோய்கள் உங்களுக்கு குறையும். மூன்றாவதாக சீரகத்தை நீங்கள் உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்க கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமடைய எடுத்துக்கலாம். சம அளவு சீரகம், கொத்தமல்லி விதை மற்றும் வெல்லம் ஆகிய மூன்றையும் எடுத்து நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து கொண்டு மாலை காலை இந்த ரெண்டு வேளையிலுமே நீங்கள் அந்த பொடியை சாப்பிட்டு வந்தீங்க, தண்ணீர் சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க அல்லது தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு தெளிவாகும். 4, இருவாச்சி சம்பூலம் மூலிகையை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் கண் பார்வையை அதிகரிக்கலாம். இருவாச்சி சம்பூலத்தை பாலில் அரைத்து சிறிதளவு எடுத்து அரைக்கால் படி பாலில் கலந்து காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்களில் மங்களாக தெரியக்கூடிய அந்த கண்கள் ஒளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண் பார்வை தெளிவடைய ஆரம்பிச்சு. ஐந்தாவதாக கீழாநெல்லியை உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்க நீங்கள் எடுத்துக்கலாம். சம அளவு கீழாநெல்லி இலை, மூக்கிரட்டை இலை, பொன்னாங்கண்ணி இலை ஆகிய மூன்றையுமே எடுத்து நன்றாக அரைத்து மோரில் கலக்கி தொடர்ந்து குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவடையும். ஆறாவதாக நீங்கள் குளிக்கும்போது ஒரு சில விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கண் பார்வை மறைத்தல் அது இந்த பிரச்சனையும் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா ஆதண்டை இலையை நீங்கள் நல்லெண்ணெயில் காய்ச்சி வடித்து தலைக்கு தேய்ச்சி குளிக்க கண் பார்வை மறைத்தல் உங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சிடும். ஏழாவதாக ஆதண்டை இலையை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பிடி ஆதண்டை இலையை கால்படி நல்லெண்ணெயில் நீங்கள் காய்ச்சி வடித்து தலைக்கு தேய்த்து குளித்து வர கண் பித்தநீர் மற்றும் கண் பார்வை மறைத்தல் போன்ற பிரச்சனையும் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். எட்டாவதாக பொன்னாங்கண்ணியை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை, அந்த பொன்னாங்கண்ணி இலையை நீங்கள் சிறிதளவு எடுத்து காலையில் மென்று தின்று அப்படியே நீங்கள் பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண் பார்வை உங்களுக்கு தெளிவாகும். ஒன்பதாவதாக அருநெல்லி. அருநெல்லி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிறுநெல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பெருநெல்லின்னு நமக்கு தெரியும், அருநெல்லின்றது சின்ன நெல்லிக்காய். ஸோ இந்த அருநெல்லிக்காய் வடாகம் செஞ்சு சாதத்தோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேகத்திற்கு குளிர்ச்சியும் கண்களுக்கு ரொம்பவே பிரகாசமும் பிரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த அருநெல்லியை எடுத்துக்கலாம். பத்தாவதாக செண்பகப்பூ. செண்பகப்பூவை எடுத்து கஷாயம் செஞ்சு அது கூட நீங்கள் பனை வெள்ளம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு தெளிவடையும். கண் பார்வை மங்கள் குறையிறதுக்கு மூக்கிரட்டை வேர்ப்பொடி செஞ்சு காலை மாலை ஒரு சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை மங்கள் உங்களுக்கு குறையும். 12வதாக செவ்வாழை. செவ்வாழை பற்றி சொல்லணும் அப்படின்னா வாழைப்பழங்கள்லேயே மிகவும் சிறந்தது தான் இந்த செவ்வாழை. ஸோ இது உங்களுக்கு கண் பார்வையில் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்கள்லாம் கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கு நீங்கள் இது உங்களுக்கு அந்த கண் பார்வை குறைபாட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து செவ்வாழை பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டே இருக்கணும். பூக்கள். பூக்களில் என்னென்ன பூக்கள் உங்களுடைய கண் பார்வையை வந்து அதிகரிக்குது அப்படின்றத பற்றி தான் 13வதாக நான் இப்போ உங்களை சொல்ல போகிறேன். தும்பைப்பூ, நந்தியா வட்டைப்பூ, புளியம்பூ, புங்கன்பூ, எள் பூ, திப்பிலி ஆகியவற்றை நீங்கள் சேர்த்து கண்ணுக்கு மையாக தீட்டினீங்க அப்படின்னா வெள்ளெழுத்து மாற கண் பார்வை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளெழுத்து மாறி மாறி தெரியுது, அந்த கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு தெளிவடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பூக்களை வந்து உங்களுடைய கண் பார்வையை அதிகரிக்க பயன்படுத்தலாம். 14வதாக தேனை நீங்கள் பயன்படுத்தலாம். 300 கிராம் நாட்டு நெல்லிக்காய் பொடி,
நூறு கிராம் சுக்கு பொடி ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து ரெண்டு தேக்கரண்டி அளவு பொடி எடுத்து நான்கு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி தேனை நீங்கள் அது கூட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா கண் பார்வை உங்களுக்கு அதிகரிக்கும். பதினைந்தாவதாக கொத்தமல்லி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம், கண் பார்வை அதிகரிக்கும். கொத்தமல்லி இலையோட துவரம்பருப்பையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவடையும். கொத்தமல்லி இலையானது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அது கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்து கண் பார்வையும் அதிகரிக்கும், கண்கள் சம்மந்தமான பல பிரச்சனையும் தீர்க்கும். பதினாறாவதாக கேரட்டை நீங்கள் உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்க எடுத்துக்கலாம். கேரட்டை நூறு கிராம் எடுத்து கழுவி பொடியாக்கி நறுக்கி அது கூட நீங்கள் துவரம்பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து சமைத்து கொள்ளணும். ஸோ அதை நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட்டு அதான் அந்த கேரட்டை பொரியல் பண்ணி அது கூட சேர்த்து சாப்பிடும் பார்த்தீங்களா. ஸோ அது போல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு அதிகரிக்கும். பதினேழாவதாக தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சே ஆகணும். இந்த மொபைல், கம்ப்யூட்டர், டிவி இது போன்ற மின்சாதன பொருட்களை நீங்கள் அளவோடு பயன்படுத்தணும். மொபைல் மற்றும் கம்ப்யூட்டரோட வெளிச்சத்தை நீங்கள் குறைத்துக்கொள்வது குறைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது நீங்கள் அந்த பவரை டிம் பண்ணிக்கலாம். தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு மேலே நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யலாம். அடிக்கடி இந்த கண்களை சிமிட்டுவதால் கண்ணினுடைய ஈரப்பதம் உங்களுக்கு தக்க வைக்கப்படும், பார்வை திறனை நீங்கள் பாதுகாக்கலாம். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் டைவெர்ட் பண்ணி வேறு ஒர்க்கு பார்த்துட்டு உங்களுடைய கண்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு தொலைத்தொடர்பு சாதனங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தூக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கண் பார்வை அதிகரிக்கணும், தெளிவாக தெரியணும் அப்படின்னா கண்களுக்கு ஓய்வு தரணும். 7-8 மணி நேரம் தூங்குவது நல்லது. அதாவது 11 மணி முதல் நள்ளிரவு 4 மணி வரைக்கும் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்தில் மெலோட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்கும். இது உங்களுடைய உடலுக்கு நல்லது. சீரான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா உடல் மற்றும் கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும். இதனால் உங்களுடைய கண்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, கண் எரிச்சல் போன்றவற்றையெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, அது இருந்தாலும் மறைஞ்சிடும். ஸோ தூக்கம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். 19வது சொல்லணும்னா தண்ணீரை பற்றி சொல்லணும். 2 முதல் 2.5 லிட்டர் தண்ணீரை நீங்கள் குடித்தே ஆக வேண்டும். அது உங்களுடைய உடல் மற்றும் கண்களை வறட்சித்தன்மையிலிருந்து பாதுகாக்கும். தினசரி நீங்கள் 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். ஸோ 3 லிட்டருக்கு மேலே குடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் 2 லிட்டராவது குறைஞ்ச அளவு குடிச்சே ஆகணும். அந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண் பார்வை திறன் அதிகரிக்கும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கூலிங் கிளாஸை நீங்கள் எங்காவது வெளியே போகும்போது கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் வெளியில் செல்லும்போது கூலிங் கிளாஸ் அணியலாம். இது உங்களுக்கு தூசி, புகை மற்றும் புற ஊதா கதிர்கள்கிட்டிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாக்கும். மலிவு விலையில் விற்கப்படக்கூடிய சாலையோர கண்ணாடிகளை வாங்கி போகிறத நீங்கள் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி காஸ்ட்லியாகவே நீங்கள் உங்களுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு கூலிங் கிளாஸை, இப்போ நீங்கள் பைக்கில் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ஹெல்மெட் போடு, இப்போல்லாம் ஹெல்மெட் அதிக பேர் யாரும் போகிறதில்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு போனீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து அந்த புற ஊதா கதிர்கள் இருந்தும் பாதுகாக்கப்படும். தூசு, புகை இதெல்லாம் வந்து உங்களுடைய கண்களில் பட்டு கண்ணரிப்பு, எரிச்சல் இது போன்ற பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஒரு சில உணவுகள்லாம் உங்களுடைய உணவுகள் பழக்கங்களில் நீங்கள் சேர்த்தே ஆகணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் அதிகரிக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. கூடவே உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் முன்னாடியும் தடுத்துக்கலாம். கேரட், பப்பாளி, மாம்பழம், கீரைகள், ஆரஞ்சு, மீன், முட்டை, ப்ரக்கோலி, தக்காளி, அடற்பச்சை நிற காய்கறிகள், ஆளி விதைகள், வெள்ளரி, பாதாம், வால்நட், இது எல்லாமே உங்களுடைய பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய உணவுகள். ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தே ஆகணும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய பார்வை திறன் அதிகரித்து கண் சம்மந்தமான பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவது நீங்களே உணர்வீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை தெளிவாக தெரியக்கூடிய உணர்வை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உணர்வீங்க. வயதாவதால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளை கூட முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னாலும் ஸோ இந்த டயட்டை, இந்த உணவுகளுடைய லிஸ்ட்டை நீங்கள் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடும்போது மாற்றங்கள் தெரிவதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, கண் பார்வை திறனை அதிகரிச்சுக்கோங்க. நன்றி மக்கள்.